தொண்ணூற்றி ஸ்பாட்லைட் ராஜசேகருடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான். வார வாரம் ஆற வாரமாய் வரும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். திரு சீமான் அவர்களுடைய பார்வையில் தமிழன் அப்படிங்கிறது யாரு? காவிரியில தண்ணி இருக்கும்போது கன்னடை அடிச்சு அடிச்சு விரட்டி அகதிய ஓடியாரம் பாருங்க, அவன்லாம் தமிழன். ஆந்திர காட்டுக்குள்ள அடையாளம் கண்டு சுட்டுப்பட்டான் பாருங்க, இன்னைக்கு ஆந்திர சிறையில 3000 பேருக்கு மேல உள்ள உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவனெல்லாம் தமிழன். லட்சக்கணக்கா குண்டு போட்டு கொண்டான் பாருங்க, ஈழத்துல செத்தான் பாருங்க, அவனெல்லாம் தமிழன். 840 பேரை கடலுக்குள்ள சுட்டான் பாருங்க சிங்களன் மீனவன, அவனெல்லாம் தமிழன். முல்லை பெரியாரில் தண்ணி இருக்கும் போது அடிச்சு அடிச்சு விரட்டி மலை மேல நின்று போராடிட்டு இருந்தா பாருங்க தமிழன், அவனெல்லாம் தமிழன். நீங்க போய் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அவர்த்த யாரெல்லாம் தெலுங்கர் ஏன் கேட்கல? மராட்டிய நவன் நிர்மான்னு ஒருத்தர் ராஜ் தாக்கரே கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அவர்த்த போய் நீங்க யாரெல்லாம் மராட்டியர்னு கேட்கல? திராவிடர், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட அனைத்திந்திய அண்ணா திராவிடம், யாரெல்லாம் திராவிடர்? திராவிடருங்கிறதே தமிழர், துளுவர், கன்னடர், மலையாளி, தெலுங்கருங்கிறாங்க. அது அனைத்திந்திய திராவிடம் கிட்ட வருது, எங்க திராவிடம் இருக்கா வட இந்தியால? இதெல்லாம் ஏன் நீங்க அவங்க எல்லாம் ஜெயலலிதா இந்தியாட்ல இருந்து உட்கார்ந்து கேட்கல? சிக்கனா சீமான்னு சின்ன பையன் உட்கார்ந்து வச்சுட்டு எல்லாம் கேள்வி இருக்குதா? தமிழர்கள் யாருன்னு தமிழர்களுக்கு தெரியும். திராவிடர்னு ஒரு ஒரு இனம் இருக்கிறதா காட்டி 50 ஆண்டுகள் அந்த நாட்டு ஆண்டு இருக்காங்கல்ல, யாரெல்லாம் திராவிடர்? தமிழர் யாருன்னு நான் சொல்றேன், எவர் தெலுங்கர் இல்லையோ, எவர் கன்னடர் இல்லையோ, எவர் பார்சி இல்லையோ, எவர் மலையாளி இல்லையோ, எவர் துளுவர் இல்லையோ, எவர் மராட்டியர் இல்லையோ, எவர் பீகாரி இல்லையோ, எவர் போஜ்பூர் இல்லையோ, எவர் குஜராத்தி இல்லையோ, எவர் பார்சி இல்லையோ, எவர் ஆங்கில இந்தியன் இல்லையோ, இப்படியே சொல்லிக்கிட்டே போனீங்கல்ல, கடைசியா ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் தான் தமிழ். இப்ப நீங்க சில உதாரணங்களை ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க, அவங்ககிட்ட போய் ஏன் கேட்கல, இவங்ககிட்ட போய் ஏன் கேட்கல அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பட்டியலுக்குள்ள வர்றதுதான் சீமான் விரும்புறாரா? அப்படி ஒரு சில கேள்வி முடிச்சிடறேன். இன்னைக்கு எப்படி மராட்டிய மாநிலம் மும்பையில ஒரு பால் தாக்கரே உருவாகி அவருடைய இனத்தவர்கள் அல்லாதவரை அடித்து விரட்டினாரோ, எப்படி மற்ற இனத்தவர்கள்லாம் அங்க போய் பாதிக்கப்பட்டாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு இனத்துக்கு வர்றதுதான் சீமான் விரும்புறாரா? அப்படி கிடையாதுங்க, எங்களுடைய மரபு நீங்க கொஞ்சம் தமிழர்களை வந்து நீங்க மற்ற மொழிவழி தேசினங்கள் அவங்க அவர் அடிச்சாங்க இவங்க அடிச்சாங்கன்னு ஒப்பிடக்கூடாது. இப்ப காவிரியில தண்ணி இருக்கும்போது கன்னடர்கள் அடிச்சாங்க, பேருந்த கொளுத்துனாங்கன்னு, இங்க பல லட்சக்கணக்கான கணவர்கள் வாழ்றாங்க, யாரே தமிழர் அடிச்சார்கள்? மலையாளிகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போன என் தங்கச்சி மாறுல போய் முகத்தை வச்சு தேய்ச்சி ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டாரு, பார்த்தோன்னா எங்க ரத்தம் அப்படி கொதிச்சிருக்கோம். எத்தனை மலையாளிகள் இங்க வாழ்றாங்க, நாங்க யாராவது இங்க சுண்டு வரல் நகை அவங்க மேலப்பட்டிருக்குமா? எங்க நிழல் அந்த பொண்ணை தொட்டுக்குமா? ஒரு மலையாளி பெண்ணை நீங்க லட்சக்கணக்கா என் மக்களை கொள்ளும் போது எத்தனையோ சிங்களர்கள் பல லட்சக்கணக்கில் இங்க படிச்சுக்கிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த சிங்களையாவது நாங்க தாக்கியது, எந்த கடையிலையாவது நொறுக்கணும் நீங்க பார்த்ததுண்டா? ஆந்திராக்குள்ள 20 அந்த காட்டுக்குள்ள சுட்டு போட்ட போது எவ்வளவு வணிக நிறுவனங்கள் ஆந்திர மக்களுக்கு இங்க இருக்கு? எதையாவது நாங்க வந்து சேதப்படுத்தணும், தெலுங்கர்களை அடிச்சோம் அப்படி ஏதாவது பார்த்ததுண்டா? இல்ல. ஏன்னா தமிழர்கள் மிக மாண்பு மிக்கவர். யாதும் ஊரே யாவரும் கேள்வியிருந்து சீன எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமைங்கிறான், அரேபியன் என் மொழி தெரியாதவன் பிசாசுங்கிறான், ஆங்கிலம் என் மொழி தெரியாதவன் அநாகரியமானவங்கிறான். அந்த நேரம் எங்க பாட்டை தனியன் பூங்குன்றன் எந்திரிச்சு யாரும் யாதும் ஊரே யாவரும் கேள்வியிருந்தான். எல்லாரும் மனித நேயம் பேசிக் கொண்டிருக்கும் போது எங்க முன்னோர்கள் உயிர் நேயம் பேசினார். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் பாடாம எல்லா உயிருக்கும் பாடுறான் எங்க பாட்டை. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாம பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புக என்று பாடுறான். அதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாழ்னேன் ஒருத்தன், இன்னொருத்தன் காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடுறான். தமிழர்கள் உயிர் நேயவாதி. எங்களை போய் நீங்க வந்து இதைத்தான் விரும்புறீங்களா அதைத்தான் விரும்புகிறேன், நாங்க கடைசி கேட்கறது ஒரு தேசியத்தின் இறையாண்மை உரிமையை கேட்கிறான். இதுல வந்து ஏன் இதை இப்பொழுது பிடிவாகமா கேட்கிறோம்னா, பன்னெடுங்காலமா வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம், எல்லாரையும் வாழ வச்சுட்டு நாங்க வாடகை வீட்டுல குடியேறிய பேராபத்தை வந்துட்டதுனால எச்சரிக்கை உணர்வோடு கேட்கிறோம். எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மக்கள் இருக்கிறத இந்த மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, காடு, மலை, செடி, ஒளி இதை காப்பாத்தி இனிமேலாவது தங்களை உயிர்ப்பித்துக்கிற மொழியாதான் இந்த ஒரு பேராவல்ல இதை நாங்க கேட்கிறோம். இப்ப வந்து நீ வந்து என்ன இப்படி கேட்கிற அப்படி கேட்கிற, இது எந்த எந்த இடத்திலையும் எந்த மாநிலத்திலையும் நீங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாது, இப்படி ஒரு விவாதத்தை கேட்க முடியாது. இது மாதிரி ஒரு பால் தாக்கரையோ அல்லது ராஜ் தாக்கரையோ அல்லது தெலுங்கு தேசம் கட்சி வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு, இது என்ன இந்திய தேசத்துக்குள்ள தெலுங்கு தேசம்னா அது பிரிவினைவாதம் இல்லையா, நீங்க கேட்கவே முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் ஏன்னா இது அளவு கடந்த ஜனநாயகம் கொண்ட ஒரு நாடா இருக்குது, ஜனநாயகத்தின் மீது அளப்பெரிய நம்பிக்கையும் மரியாதை வச்சிருக்கிற பற்றும் வச்சிருக்கிற ஒரு இனத்தின் மக்களா நாங்க இருக்கிறதுனாலதான் இதை நீங்க கேட்க முடியுது.